ஆ ஜிபி முத்தான. ஆ நண்பர்களே, எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆடியோ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட நான் வந்து கதையை கேட்டேன், ரொம்ப நல்ல ஒரு கதை பார்த்துருங்க. இந்த கதையெல்லாம் வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா இந்த படத்தை பார்த்து நானே ஒரு தவறான முடிக்கு போயிருக்க மாட்டேன். இந்த படம் நமக்கு அதை நல்லா இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து. இன்னும் படம் வரல, இன்னும் படம் வரல, வரச்சில நானே திருந்திருப்பேன், ஒரு தப்பான முடிவுக்கு போயிருக்க மாட்டேன். அதனால சொல்றேன் நான் நல்ல கதை. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சூப்பர். ஐயா குருசய்யா, உங்களுடைய வார்த்தைகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன அதிர்ச்சியில் எனக்கு ஃபாலோ பண்றீங்க? நோ நோ நோ, நான் சொல்றேன், இவரெல்லாம் பேச விட்டீங்க. குறுக்க போயிடாதீங்க சார், இவரெல்லாம் நீங்க பேச விட்டுறீங்க. ரீசெண்டா ஒரு ட்ரெண்டான விஷயம் பண்ணிருக்காரு, நீங்க கை தட்டுங்க. சொல்றேன், நான் சொல்றேன், ஆக்சுவலா வந்து 2000 ரூபாய் இருந்தா மாத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்த 500 ரூபாய் ஓட்டை கொடுத்துட்டு போய் 2000 ரூபாய் மாத்தி வந்திருக்காப்ல. இந்த மாதிரி பிரில்லியண்டா கிரியேட்டிவா பண்ணிருக்காரு. இவரை பேச விட்டீங்க, என்னைய ஓடுங்க. அதிர்ச்சியை பத்தி சொல்றதுக்காக தான் நான் மைக் எடுத்தேன். அண்ட் உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது வந்து சரி புது பையன் அப்படின்னு நினைச்சேன். பட் அவர் வந்து எல்லாமே பண்ண முடியும். என்ன சொல்றது, ஒரு சீரியஸான ரோலு, ஒரு காமெடியான ரோலு, அதுக்கப்புறம் வந்து ஜாலியான விஷயம் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த குகித் கோமாளி அந்த ராக்கி பாய்னு ஒரு கெட்ட போட்டிருப்பேன், அதுலதான் அவர் எவ்வளவு கலாய்க்கிற டேலண்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அவரால் எல்லாமே பண்ண முடியும். இதுவும் நல்லா பண்ணிருப்பாரு, சூப்பரா வரும். இன்னும் பெரிய பெரிய உயரங்களை அதிர்ச்சி தொடர்றதுக்கு என்னுடைய மனமாறும். இந்த படத்துல நடிச்ச அண்ணன் பயணி அண்ண வாத்தியாரா நடிச்சுட்டு ஆடியன்ஸ்க்கு லேட்டா வந்திருக்காரு. அண்ணா பயணி அண்ண நீங்க சொல்லுங்க. இல்ல ஷூட்ல இருந்து வந்தேன். நம்முடைய அன்பு தம்பி ராஜ்மோகனுடைய பொறுமையும் நிதானமும் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்குற ராஜ்மோகனுக்கு. ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணாலும் நான் நிறைய சொன்னேன். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் அவர்களுக்கும், நம்ம ஆர்ஜி விக்னேஷ் சாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு அருமையான படம். நானு முத்து சாரு நிறைய பேர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்குங்கிறதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும், விஜய் டிவியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. வணக்கம். லவ் யூ, லவ் யூ. பைனா, பைனாக்கா. ஆ ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்தது நான் என் அண்ணனுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஏன்னா அண்ணனுக்கு இது ஒரு 3வது குழந்தை பிறக்கிற மாதிரி. வீட்டுக்கு கூட போறதில்லை எனக்கு தெரியும். டெய்லி வந்து அண்ணி வந்து எவ்வளோ புலம்புவாங்கன்னு. பட் அண்ணாவுக்கு வந்து அவ்வளோ டெடிக்கேஷன்ஸ் இதில். ஸோ அண்ணா இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கிறாரு அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ணனுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இயக்கியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் பிளாக் ஸ்டீம் வந்து நம்ம சொல்லவே தேவை, ஏன்னா அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை மக்கள்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு நம்ம நம்பிக்கையாகவே போகலாம். ஸோ தாறுமாறாக இருக்கும் அப்படின்றது எங்களோட டவுட்டும் இல்லை. ஸோ கங்க்ராட்ஸ் எல்லாருக்குமே, கங்க்ராட்ஸ். அண்ட் இசை இயக்குனர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். இந்த இடத்துல இவரு பேசினா சரியா இருக்கும். அன்பு அண்ணன் சரத் அவர்கள் இந்த இடத்துல பேசலாம். அப்படியே முடிச்சுட்டு எங்க அண்ணிக்கிட்டே ஒரு 2 வார்த்தை பேசினா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிளாஸ்ட். ஏன்னா வீட்டுக்கு வெளியே ஒட்டி வச்சிட்டாங்க, காணவில்லை ராஜ்மோகன் அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் பக்கத்துல இருந்து தூங்கி இருந்தார். தெரியல, இல்ல வாடகைக்கு எடுத்து தூங்கிட்டு இருந்தார். சரத் அண்ணன் உங்களுடைய வார்த்தைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் வந்து வந்தது. ராஜ்மோகன் அண்ணன் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா லாக்டவுன்ல இருந்து வந்து நான் அதாவது வந்து அதிகமாக நான் கதை கேட்டிருக்கேன் அண்ணன் கிட்ட. டெய்லி ஒரு கதை கேட்பேன். அதாவது தென்கட்சி சுவாமிநாதன் சாருக்கு அடுத்துதான் வந்து நான் ராஜ்மோகன் அண்ணன் தான் வந்து நிறைய கதை கேட்டிருக்கேன். தினமும் ஒரு கதை சொல்லுவார் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா நான் பக்கத்துலயே தானே இருக்கேன், ஒரே அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கேன். தம்பி எங்கேப்பா இருக்கு அப்படின்னு வீட்டில் தானே இருக்கு. சரி வாப்பா, வீட்டுக்கு வாப்பான்னு போவேன். உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கதை சொல்லுவார். படமே 2.5 மணி நேரம் தான். ஏன் அண்ணன் 3 மணி நேரம் கதை சொல்றாருன்னு யோசிப்பேன். அதில் நிறைய விஷயம், இதை மாற்றலாமா அதை மாற்றலாமா, மறுபடியும் அதே கதையை மறுநாள் சொல்லுவார், அதில் மாற்றி சொல்லுவார். ஆனால் நேற்று சொன்னீங்க அதே கதை மாதிரி, ஆனால் வேற மாதிரி இருக்கு, அதுதான் போட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவருடைய ரொம்ப நாள் கனவு இது சொல்லுவார், தம்பி கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம்ப்பா, கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணுறோமா சொல்லுவார். அந்த கனவு இன்னைக்கு வந்து நிறைவேறும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் லவ் யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. சூப்பர் சரத்னா, தேங்க்யூ, லவ் யூ. இந்த இடத்துல அதிர்ச்சி, ரொம்ப நன்றி. இல்லை இல்லை, நான் லாஸ்ட் 1 மணி சொல்லிடுறேன். ஸோ படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்லணும், முக்கியமாக அம்மு அபுராமி. ஏன்னா நான் அசுரன் படத்தில் அம்மு அபுராமி நல்லா பார்த்து உண்மையில வியந்திருக்கேன், ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அதே அம்மா அபராமி கூட இல்லை, குக்கத்து கோமலை படம் நானும் பாலாவும் நிறைய பேசியிருக்கோம். என்னைக்காவது
முன்னாடி சொல்ல மாட்டேடா. சரி ஓகே, அம்மா ஊரம் கூட நடிச்சு ரொம்ப ஹாப்பி. ஸோ மற்ற குவாட்டிஸ்ட் கூட நடிச்சது போஸ் வெங்கட் சார் தான், எனக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் தானதி. ஸோ எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும், ஆல்ரெடி நான் கேட்டுட்டோம். ரொம்ப சதம் அவருக்குள்ளே, அவர் ஆக்சுவலி அவர் அவர் இன்ட்ரோட்னு சொல்லுவார், ஆனால் எங்கள் கிட்ட அவ்வளோ ஜாலியாக பழகினார், ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் அதில் ரொம்ப சந்தோஷமாக இங்கே பழக இருக்கிற எல்லா நடித்த ஆர்டிஸ்ட்டும் சரி மற்றவங்களும் சரி யாருமே எங்கள் கிட்ட கொஞ்சம் ஆர்டிஸ்ட் எதுவே காட்டாமல் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ அதிர்ச்சி. நீங்களும் நிறைய படம் பண்ணணும், எங்க சார்பாக ஒரு பெரிய கைத்தல் மூலமா சொல்லிக்கிறோம். லவ் யூ அதிர்ச்சி, லவ் யூடா. தேங்க்யூடா மச்சான், தேங்க்யூ மச்சா, தேங்க்யூடா, தேங்க்யூடா அதிர்ச்சி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.